SRMPR Global Railways in December Badam, Yirbat Mundram Tedi, Gaya, Varanasi Aki Nakarangalaki, Yed Nakal, Anmika Sutula, Munpadibuki, 8008 800 800. வேலூர் அருகே அரசு மதுபான கடையில் வாங்கப்பட்ட மது பாட்டிலில் பல்லிகள் கிடந்த சம்பவம் மது பிரியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மூடி சீல் வைக்கப்பட்ட பாட்டிலில் பல்லி எப்படி விழுந்தது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பல்லி உடைச்சது குடிக்கு பார்க்கலாம், உடைச்சும் போது பார்த்தாங்க இதெல்லாம் நாயமா? அதுல ஒரு பல்லி இருக்குது, அது கேட்டது தப்பா. தாங்க இதுதான் இதுதான் ஒயின் சாப்பிட நடக்கிறது தான். வேலூர் மாவட்டம் நாச்சம்பள்ளியை அடுத்த ஏரிக்கோடி பகுதியில் அரசுக்கு சொந்தமான மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் வாடிக்கையாளர் ஒருவர் வாங்கிய மது பாட்டிலில் பல்லி ஒன்று இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர் உடனே டாஸ்மாக் கடைக்கு சென்று பாட்டிலை காண்பித்து இதற்கு பதில் வேறு பாட்டில் தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் அந்த கடையின் ஊழியர்களோ வாடிக்கையாளரை பார்த்து, மது பாட்டில் எதற்காக திறந்து எடுத்து வந்தீர்கள், அப்படியே எடுத்துக்கொண்டு வர வேண்டியதுதானே என பல்வேறு கேள்விகளை கேட்டு அலட்சியப்படுத்தி உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த வாடிக்கையாளர் இதெல்லாம் நியாயமா என கொந்தளித்ததோடு அங்கு நடந்த அனைத்தையும் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் நியாயமா? 5 ரூபா மட்டும் வாங்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா சொல்லு. மேலும் பாட்டிலை வாங்கி கொண்ட ஊழியர் இதில் ஒரு பள்ளி அல்ல 2 பள்ளிகள் உள்ளது என அலட்சியமாக பதிலளிக்க ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் அங்கு இருக்கும் நபர்களை லெப்ட் ரைட் வாங்கினார். இவரு வந்து மேனேஜர், இவரு பாருங்க டைமண்ட் வாங்கினாங்க, அதுல ஒரு பள்ளி இருக்குது, அது கேட்டது தப்பா. இவங்க வந்து சிரிப்பு இங்கே பாருங்க, எவ்வளோ எப்படி சிரிக்கிறாங்க மட்டும் பாருங்க, சிரிச்சுன்னு பாருங்க. அதை நான் சொன்னோடனே வாய் மூட்டாங்க பாருங்க. இதாங்க இதுதான் இதுதான் ஒயின் சாப்பிட நடக்கிறது தான். இப்போ பாருங்க இவரு, இப்போ பாருங்க இவரு ஒயின் சாப்பிட சிரிக்கிறார் பாருங்க. மது பாட்டிலில் இருந்த பள்ளி முன்கூட்டியே கண்டுபிடிக்கப்பட்டதால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது. ஏற்கனவே டெட்ரா பாக்கெட் பண்டிகை காலங்களில் கூடுதல் மது விற்பனை என டாஸ்மாக் கடைகள் மூலம் பல்வேறு எதிர்ப்புகளை தமிழக அரசு சந்தித்து வரும் நிலையில் பள்ளி நிகழ்வு மேலும் ஒரு கரும்புள்ளியாய் அமைந்துள்ளது. இவரு தான்பா, இவரு வந்து இவரு வாங்க சொல்றாரு, அந்த சரி நீ வாங்கி போ அப்படின்றாரு. இப்ப பாருங்க 5 ரூபாய் என்ன வாங்குறாங்க மட்டும் பாருங்க. இப்ப வந்து ரெக்கார்டு வந்து நான் எடுக்கிறானா? மேலும் மது ஆலையில் ஊழியர்களின் கவனக்குறைவால் மது பாட்டிலில் பள்ளி விழுந்ததா அல்லது போலி மதுபான தயாரிப்பின் போது பள்ளி விழுந்ததா என்ற கேள்வியையும் மது பிரியர்கள் முன்வைத்துள்ளனர்.